அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் செய்தித்தாள்ல முக்கியமான ரெண்டு செய்திகள் பார்க்க முடிஞ்சது. குறிப்பா ஒண்ணு வந்து நீதிமன்றம் சம்பந்தமானது, இன்னொன்று சென்னையில கடந்த இரண்டு தினங்களாக நடக்கக்கூடிய சில சம்பவங்கள். ரெண்டு தினங்கள் என்று சொல்ல முடியாது, ஒரு ரெண்டு மூணு நாட்களாக தொடர்ந்து ஆக்கிரமிப்பு என்று இருப்பதாக சொல்லி கோவில்கள் இடிக்கப்படுகின்றன. அதே போல கோவிலுடைய வருமானம் வந்து கோவிலுக்கு தான் பயன்படுத்தணும் அப்படி சொல்லிட்டு நீதிமன்ற உத்தரவு. ரெண்டும் ரெண்டு எதிரெதிரான விஷயங்களாக இருந்தாலும் இரண்டுமே ஆலயங்கள் சம்பந்தமான விஷயமாக இருப்பதால அதை பற்றி நம்மோடு சில விஷயங்கள் பகிர்ந்து கொள்வதற்காக இந்து முன்னணி இயக்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு கிஷோர்குமார் அவர்களும் மாநில செய்தி தொடர்பாளர் திரு இளங்கோவன் அவர்களும் நம்மோடு இணைகிறார்கள். இரண்டு பேருக்கும் வணக்கம். இப்போ முதல்ல இந்த சென்னையினுடைய சம்பவத்துல இருந்து எடுத்துக்கலாம். திரு இளங்கோவன் அவர்கள், இந்த தொடர்ந்து ரெண்டு நாட்களாக கோவில்கள் எல்லாம் இடிக்கப்படுவதா செய்திகள் வந்து கொண்டிருக்குது, பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாமே சமூக வலைதளங்கள்ல இந்த கோவில் கோபுரங்கள் இடித்து தள்ளப்படுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். என்ன நடக்குது, ஏன் இடிக்கிறாங்க? அதாவது சென்னையில பல்வேறு விதமான வளர்ச்சி பணிகள், மெட்ரோ ட்ரெயின் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் குடிசை மாற்று வாரியம், அதே மாதிரி வீட்டு வசதி துறை, இப்படி பல அரசாங்கத்தினுடைய பணிகளானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது தொடங்கிறதுக்காக அந்த இடத்துங்கள்ல இருக்கக்கூடிய அதுல வழியில இருக்கக்கூடிய, உதாரணமாக மெட்ரோ ட்ரெயின்னா மெட்ரோ ட்ரெயின் போட்டிருக்கக்கூடிய பாதையில எந்த கோவில்கள்லாம் இருக்கிறதோ அதை இடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்று வந்து நேத்திக்கு பார்த்து முந்தநாள் பார்த்தா நம்மளுடைய பெரம்பூர்ல இருக்கக்கூடிய முருகன் கோவில், இப்படி பல கோவில்கள் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, தொடர்ந்து இடிச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொரு கோவிலுக்கும் 50 வருஷம் 60 வருஷம் இப்படி பல வருடங்களாகி இருக்கக்கூடிய ஆலயங்கள், அந்த கோவில்களை திடீர்னு வந்து இந்த இடத்துல இடிக்க போறோம் அப்படின்னு சொல்றது, உடனே மறுநாள் வந்து கோவில இடிக்கிறது, முழு போலீஸ் பாதுகாப்பு கொண்டு வந்து போட்டுட்டு மக்கள் அந்த பக்கம் யாரையும் வரவிடாம, யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க விடாம, ஒரு பெரிய அளவுக்கு பாதுகாப்போட அது கோவில சுத்தமா இடிச்சு தள்ளுறது. இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி வீட்டு வசதி வாரியம், அதுக்கு சொந்தமான இடம் குடிசை மாற்று வாரியம், அதுக்கு சொந்தமான இடத்துல கோவில் இருக்கு, அதனால நாங்கள் இடிக்கிறோம். அதாவது ஒரு பகுதியில ஒரு கோவில் இருக்கக்கூடியது இந்த வீட்டு வசதி வாரியத்துடைய சொந்தமான இடத்துல இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த கோவில் ஆதி ஆந்திர மக்களுக்காக சென்னையில பல மாநிலங்கள்ல இருந்து, அதாவது ஆந்திர மாநிலத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய மக்கள் இங்க தங்கி இருக்கிறதுக்காக அவங்கதான் இன்னைக்கு சென்னை நகரத்தை சுத்தமா வச்சுக்கிற இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. அவங்க அந்த இடத்துல வாழ்வதற்காக 1950 காங்கிரஸ் அரசாங்கத்துல, அப்ப ஆட்சியில இருந்த அரசாங்கம், அப்ப இருந்த ஜோதி வெங்கடாசலம்ங்கிற ஒரு அதாவது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இந்த இடங்களை கோவிலுக்காக ஒதுக்கி கொடுத்து அந்த பகுதி மக்கள் ஆதி ஆந்திர மக்கள் வாழ்வதற்காக ஒதுக்கி கொடுத்த இடம், அதே மக்கள் வணங்குவதற்காக கோவில் கட்டிங்க அப்படின்னு சொல்லி அவங்களே முயற்சி பண்ணி நிதியெல்லாம் வசூல் பண்ணி கொடுத்து கோவிலை கட்டி கொடுத்துருக்காங்க. அது வந்த மக்கள் வாழ ஆரம்பிச்ச உடனே குடிசை போட்டு சாமி வச்சிருக்காங்க. எப்படி அவங்களுக்கான குடிசை போட்டாங்களோ அதே மாதிரி சாமிக்கும் ஒரு குடிசை போட்டு கோவில்னு வணங்க ஆரம்பிச்சாங்க. நீங்க அந்த குடிசையில சாமி வச்சு வணங்குறீங்களே, நீங்க பணம் கொடுக்குறோம், பணம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம், நீங்க கோவில் கட்டிங்கன்னு சொல்லி இந்த அம்மாவே ஜோதி வெங்கடாச்சலம், முன்னாடி எம்எல்ஏ, காங்கிரஸ் எம்எல்ஏவா இருந்தவங்க, அமைச்சராக இருந்தவங்க, அதுக்கு பிறகு கேரள மாநிலத்தினுடைய கவர்னராக இருந்தவங்க, அந்த அம்மா கட்டி கொடுக்குறாங்க. இந்த கோவில் கிட்டத்தட்ட 72 வருஷமா இருக்கிற கோவில், அரசாங்கம் மாநில அரசாங்கம் இடம் ஒதுக்கி கொடுத்த இடம், ஆதி ஆந்திர பஞ்சாயத்து நல சங்கம்ன்ற பேரை கொடுத்து அதுக்கான இடம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட இடம், இன்னைக்கு திடீர்னு கோவில் இருக்குன்னு சொல்லி ஏதோ ராத்திரி எல்லாம் தூங்கின பிறகு அங்க வந்து குடிசையை போட்டு இல்லை திடுதிப்புன்னு பூதம் மாதிரி வந்து ராத்திரியில சாமி கோவில் கட்டின மாதிரி மறுநாள் காலையில இவங்க வந்து இடிக்கிற மாதிரியும், ஏதோ ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கு அதனால நாங்கள் இடிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அப்படி இடிக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து இந்த அரசாங்கம் செய்திருக்கு. அதே நீங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து, அதாவது கிட்டத்தட்ட ஒரு முன்னாள் எம்எல்ஏ மக்களுடைய பிரதிநிதி தான், இந்த மக்களுக்காக வந்து செய்து கொடுத்துருக்காங்க, இப்ப இவங்களே இடிக்கிறாங்க அப்படிங்கிற சொல்ற வரக்கூடிய ஒரு விஷயம் புரிந்து கொள்ள முடியுதா இருந்தாலும் கூட, இன்னைக்கு வந்து பெருநகரங்கள், குறிப்பா சென்னை மாதிரியான பெருநகரங்கள், மற்ற மாநகராட்சிகள் எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு வளர்ச்சி திட்ட பணிகள் இருக்குது. மத்திய அரசாங்கம் ஸ்மார்ட் சிட்டிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படியான பல்வேறு விஷயங்கள் இருக்கும்போது
இது வந்து நகரத்தினுடைய வளர்ச்சிக்கான ஒரு முயற்சி அப்படிங்கறத தான் நம்ம முன்னெடுக்கணும். இது வந்து வெறும்ன கோவில் இடிப்பு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் முன்னெடுக்க முடியாது அப்படிங்கிறது மக்களினுடைய பார்வையாக இருக்குது. பொதுவா இந்த மாதிரி விஷயங்கள் வந்தா இந்து முன்னணி வந்து உடனடியா இது மாதிரியான விஷயங்களுக்கு வந்து உடனே கொடி பிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்குது. பொதுவா இதை பத்தி உங்களுடைய கருத்துல கிஷோர்குமார் அவர்கள். பொதுவா இந்த திமுக அரசாங்கம் வந்த பிறகு தமிழகத்துல கோவில்கள் இடிப்பது என்பது எந்தவித சட்ட நடைமுறையும் பயன்படுத்தல. பொதுவா இந்த மாதிரி விஷயங்களுக்கான பல்வேறு நீதிமன்றத்தினுடைய வழக்குகள் தொடுக்கப்பட்டு வழக்குகளுடைய தீர்ப்பு இருக்கு. குறிப்பா மதுரை மாநகர்ல பல்வேறு கோவில்கள் இடிச்ச போது அங்க வழக்கு நடந்து மதுரை உயர் நீதிமன்றம் அதுக்கான சில வழிகாட்டு முறையில் விதிச்சிருக்கிறாங்க. ஏன் என்று சொன்னால் இது ஆக்கிரமிப்பு கிடையாது. ஏன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்திலே ஊர் சின்னதா இருந்திருக்கும், அந்த இடத்துல கோவில் இருந்திருக்கு. இப்ப ஊர் விரிவாக்கம் பண்ணும் போது இது உடனே பெருசாக போது ஆக்கிரமிப்பு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா இதுக்கான மாற்று இடம் கொடுக்கணும். முதல்ல வந்து இவங்களுக்கான மாற்று இடம் என்ன கொடுக்கணும். அது மாத்திரம் இல்லாம ஆகம விதி பிரகாரம் பாலாலய செஞ்சு அதுக்கு என்ன அந்த முறையான கமிட்டியிடம் பேசி அவங்ககிட்ட ஒப்படைக்கணும் இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த திமுக அரசாங்கம் வந்த பிறகு கிட்டத்தட்ட இந்த நூற்றுக்கணக்கான கோயில் எடுத்துதான் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கு, பல்வேறு விஷயங்கள் பேசுறோம். குறிப்பா கோயம்புத்தூர்ல முத்தனம் குளம் அந்த பகுதியில ஒரு 7 கோயில் ஒரே நாள் அடிச்சாங்க. ஆனா இவங்க ஒரே மாதிரி பழக்கம் வச்சிருக்கிறாங்க. விடிய கால 3 மணிக்கு 4 மணிக்கு மக்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி போய் போலீஸ போட்டு அந்த அந்த பகுதியில வந்து ஜாமர்லாம் வச்சு போன்ல யாரும் கான்டெக்ட் பண்ணி யாரும் மக்கள் திரண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இது இருக்கிறது வந்து இந்த அரசாங்கத்தினுடைய இது நாத்திக அரசாங்க இந்து விரோத போக்கு. இவங்க என்ன பண்றாங்க, இந்த கோயில் இடிக்க இடிக்க என்னன்னா மக்கள் மனசுல கொஞ்சம் கோபம் வரும். அதை வச்சு என்ன பண்றாங்க, நிறைய கோயில்களுக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க, நீங்க அந்த கோயில் இடிங்க அந்த கோயில் எடுக்கணும்னு சொல்லி சில அதிகாரி தவறா பயன்படுத்துறாங்க. கடந்த வாரம் RSபுரத்துல ஒரு விநாயகர் கோயிலுடைய அந்த சுவர்லாம் இடிச்சுட்டாங்க. இடிச்சதுக்கு அப்புறம் போராட்டம் பண்ணும்போது வந்து நாங்க சரி மாதிரி கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு அதிகாரி சொல்றாங்க. ஆனா அதுக்கு 2 நாளுக்கு அப்புறம் 4 நாள் நான் ஒரு புக்லைன்ல இயந்திரம்ல கொண்டு வந்து பெரிய மரத்தை எடுக்க வராங்க. இந்த மரம் எடுக்கணும்னாக்கா உயர் நீதிமன்றம் கொடுத்துருக்கு, ஒரு மரத்தை இடிக்கணும்னாக்கா எடுக்கணும்னாக்கா அது இத்தனை மரம் நடணும்ன்றலாம். உடனே அப்புறம் நாமளும் உடனே மக்கள்ல வந்த உடனே அது நிறுத்திடுறாங்க. நேற்றைய தினம் கோயம்புத்தூர்ல ரேஸ் கோர்ஸ்ல அங்க சத்யசாயுடைய ஒரு கோவில் இருந்திருக்கு, அந்த கோயில் திடீர்னு இடிச்சுட்டாங்க. இடிக்கிறது ஒரு 4 மணிக்கு, ஆனா இடிச்சோட பரவாயில்ல. இவ அங்க 25 வருஷம் இருக்க சந்தன மரத்தை ஆட்டை போட்டு போயிட்டான் மாநகராட்சிக்கு. இந்த சமூக ஆர்வலர் சொல்றவ மரம் போச்சே இது பத்தி யாரு பேச, சந்தன மரத்தை ஆட்டையும் போட்டு போயிட்டது மாநகராட்சி, மரத்தை வெட்டலாமா, அதுக்கு சந்தன மரம் வெட்டிருக்கேன்னு சில மரபெல்லாம் இருக்கு உடனே வெட்ட முடியாது, சில வனத்துறை அனுமதி வாங்கணும். அது சட்டப்பிரகாரம் பண்ணாங்க, அது அனுமதியில வாங்க சட்டத்துக்கு பொறுப்பா தூக்கிட்டு போறதா போச்சு. இதை பத்தி யாரும் குரல் கொடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா இந்த அரசாங்கத்துக்கு பயப்படுறாங்க, இந்த அரசாங்கம் சேர்ந்து குரல் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொன்னா. ஆனா மக்கள் மனசு ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டு இருக்கு. கோயம்புத்தூர் நிறைய கோயில் எடுத்துருக்குறாங்க, இது நடு ரோட்ல இருக்க சில தர்கா இருக்குது, சட்டவிரோதமான ஜபக்கூடங்கள் இருக்கு, இதை பத்தி இந்த அரசாங்கம் பேசுறதுக்கு அந்த அதிகாரிகளுக்கு தைரியம் இல்லாம இருந்துச்சு. இது கொஞ்ச நாள் அவங்க விட்டுருந்தாங்க, மறுபடியும் இப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க கோயில் இடிக்கிறது. அதனால இந்த அரசாங்கம் இந்த கோயில் இடிக்கிறது நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கணக்கு. சட்டப்பூர்வமா செய்யணும், எதா இருந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டு செஞ்சா அது இந்த அரசாங்கத்துக்கு நல்லது, அதிகாரிகளுக்கு நல்லது. ஏன்னா இந்த வழக்கு போட்டு என்ன ஆயிரம் போறோம் அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு சட்டம் சொல்லியிருக்கிறாங்க 1992 ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, பாராளுமன்றத்துல மத வழிபாட்டுத்துல சட்டம் போட்டிருக்கிறாங்க. அந்த சட்டத்துல சுதந்திரத்துக்கு முன்னாடி இருக்கிற கோவில்கள், தர்காக்கள், மசூதி, சர்ச், குருத்வாரா இந்த மாதிரி எதையுமே இடிக்கக்கூடாது, அது அப்படியே தான் இருக்கும்னு சொல்லி ஒரு சட்டம் பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்டிருக்கு. அதெல்லாம் தமிழக அரசாங்கம் அதிகாரிகளும் மதிப்பதில்லை, சட்டத்தை மதிக்காத அரசாங்கமாக தான் இருந்தது. அதனால மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும், மக்கள் போராட்டத்துக்கு தயாராகி கொண்டு இருக்கின்றார்கள் தான் இந்த விஷயம் நமக்கு. பொதுவா நீங்க வந்து இந்து விரோத அரசாங்கம் அப்படிங்கிற வார்த்தையை பொதுவா பயன்படுத்துறீங்க. ஏன்னா இந்த இதே விஷயத்துல திரு இளங்கோவன் அவர்கள் வந்து ஒரு பதிவிட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன் ட்விட்டர்ல. இப்ப முன்கூட்டியே தகவல் சொல்லப்படவில்லை அப்படிங்கிற சொல்லாம சட்டத்தை சட்ட ரீதியான நடைமுறைகளை கை இது பண்ணாம திடீரென்று பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இதை பத்தி ஒரு இது போட்டிருந்த உடனே திரு இளங்கோவன் நீங்க தான் இதுக்கு பதில் சொல்லணும்.
உங்க பேர்ல வழக்கு போடுவதாக ஒரு செய்தி வந்திருந்தது. அப்போ சட்ட ரீதியாக அவர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை பின்பற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லக்கூடிய தரப்பு. இது ஏதோ இந்து விரோத போக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இல்லை, இது வந்து ஒரு வளர்ச்சி பணிக்கான இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே முன்கூட்டியே எல்லா தகவலும் கொடுத்துருக்கு, கொடுத்துதான் இதெல்லாம் செய்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதை பற்றி இந்த மாதிரி கோவில் இடிக்கிறாங்க இடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் பதிவிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து கோவில் இடிச்சது உண்மை தானே? முன்னாடி என்ன தகவல் கொடுத்தீங்க? விடியற் காலையில் 4:30 மணிக்கு எப்படி வந்து இடிக்கிறீங்க? பேச்சுவார்த்தை நடக்குது, எதுவுமே இல்லாம காலையில விடியற் காலையில 4:30 மணிக்கு வந்து இடிக்கிறீங்க. இதை வந்து நீங்க சொல்லாம கொள்ளாம வந்து இடிக்கிறீங்களே, கோவில் போச்சு, கோவிலை இடிக்கிறாங்க. தொடர்ந்து சென்னையில பல எண்ணிக்கையில அடங்காம பல எண்ணிக்கையில இருக்கக்கூடிய அளவுக்கு பல கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த மாதிரி விஷயங்களை பத்தி நாம வந்து சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டா கூட உடனடியா வழக்கு போட போறோம், வழக்கு பதிவிட போகிறோம் அப்படிங்கிற மிரட்டல். இந்த அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் என்ன, எந்த மாதிரி ஒரு அரசாங்கம் இது போன்ற வழக்குகளை பதிவு பண்ணும்? அந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கருத்து பதிவிட்டா, கேள்வி கேட்டா வழக்கு பதிவு விடுவோம்னு சொன்னா ஒரு பாசிச அரசாங்கம் தான் இந்த மாதிரி ஒரு வேலையை. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் இந்து விரோத அரசு மட்டும் இல்லை, இது ஒரு பாசிச அரசாங்கம். கருத்துரிமை கருத்து ஒரு மாற்று கருத்து வருதுன்னு சொன்னா யார் அந்த மாற்று கருத்தை பதிவிடுறாங்களோ அவங்க மேல கடும் நசுக்கிற வேலையை ஈடுபடக்கூடிய வேலையில வழக்கு போடுறது, அவங்களை அலைய விடுறது, கைது பண்றேன்னு சொல்லி ராத்திரி இரவு நேரத்துல கைது பண்றது, ராத்திரி முழுக்க தமிழ்நாடுல பல இடங்களை கூட்டிட்டு போறது, இரவு பகல்னு பார்த்தாம கூட்டிட்டு வந்து அப்புறம் மூணாவது நாள் ரிமாண்ட் பண்றது தேவையில்லாம, அது நான் 2வது நாள் வெளியே வருவாங்க. இருந்து தெரியும் அந்த வழக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இல்லைன்னு தெரியும், இருந்தாலும் தொடர்ந்து இந்த மாதிரி கைது பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக யாரும் பேசிடக்கூடாது, வாய் திறந்துடக்கூடாது, இந்த மக்கள் ஒன்னா சேர்ந்து போராடிடக்கூடாது. நீங்க நம்ம இவர் கிஷோர்ஜி சொல்லும் போது, கிஷோர் அண்ணன் சொல்லும் போது பல விஷயம் சொன்னார், நம்ம கோவிலுடைய நிலை தான் இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே இந்து கோவில்கள் மட்டும்தான் இந்த மாதிரி இடிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுல இந்த ஆட்சி வந்த பிறகு இந்து கோவில்கள் மட்டும், இந்து வழிபாட்டு தலங்கள் தான் இடிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அது சம்பந்தமான நீதிமன்றத்துல இந்த அரசாங்கம் இந்த மத ரீதியான டிஸ்கிரிமினேஷன் வேறுபாட்டை பாக்குதுன்னு சொல்லி நீதிமன்றத்துல நம்மளுடைய சார்பா இந்து மணி சார்பா வழக்கும் கூட போட்டிருக்கோம். அந்த வழக்கு இன்னும் கூட அலைவா இருக்கு, வழக்கு விசாரணை தள்ளி வச்சிருக்கே தவிர இப்ப விசாரணைக்கு எடுத்துக்கலையே தவிர, ஏன்னா தலைமை நீதிபதி விசாரணை அமர்வுல இருந்தது, அது தலைமை நீதிபதி பொறுப்பு தலைமை நீதிபதி தான் இப்ப இருக்காங்க, அதனால தலைமை நீதிபதி இல்லைங்கிறதுனால அந்த விசாரணையை அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கல. ஆனா அந்த நாம போட்ட அந்த டிஸ்கிரிமினேஷன் அரசாங்கம் ஒரு சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது. மதசார்பற்ற அரசாங்கம்னு சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம், இந்து விரோத இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்து கோவில்களை மட்டும் இடிக்குது அப்படின்னு நாம போட்ட வழக்கு இன்னும் கூட நீதிமன்றத்துல இருக்கு. அதனால இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு எதிர்த்து அரசாங்கம் செய்யக்கூடிய இந்து விரோத போக்கை சுட்டி காட்டணும்னு சொன்னா வழக்கு போடுறது மிரட்டுறது, இந்த மாதிரி வேலையை இந்த அரசாங்கம் இவங்க திராவிட முன்னேற்ற கழகம் நோன் ஃபார் இட்டு இந்த மாதிரி வேலையை தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள் அவங்க செய்திருக்காங்க. ஆனா நாம என்ன இதுலன்னா, இதனாலதான் சாதாரண மக்கள் கூட கேள்வி கேட்கறதுக்கோ கேட்கறதுக்கோ ஏதாவது வந்தா இந்த மாதிரி தேவையில்லாம கேஸ் போடுவாங்க. அவங்களுடைய உரிமையை கேட்ட ஐயோ நான் வணங்குற சாமியை இடிக்க போறானே, கோவில இடிக்கிறாங்களேன்னு சொல்லி ஏன் இடிச்சேன்னு கேள்வி கேட்டா அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தல் அப்படின்னு ஒரு வழக்கு. இப்படி ஏதாவது ஒரு வழக்கை போட்டு இவங்களை மக்களை அலைய விடுறோம். அதனால இந்த ஆட்சிக்கு தெரியும் நாம மீண்டும் திரும்ப அடுத்த டேர்ம் இது நாம வரமாட்டோம் அப்படிங்கறது தெரியும். தெரிஞ்சே அதனால இவங்க மிக தெளிவா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு போறாங்க. இவங்களுடைய அஜெண்டா வெரி கிளியர் இவங்க, அதனால தான் நாம தொடர்ந்து சொல்றோம் இது இந்து விரோத ஆட்சி, இது இந்து விரோத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிங்கிறது. அதனால இந்த கோவில்கள் இடிக்கிறது, கோவில்கள் இடிச்ச கேள்வி கேட்டா வழக்கு போடுறதுங்கிறது, இது இந்த ஏதோ நமக்கு மட்டும் இல்லை அரசாங்கத்துக்கு எதிராக யார் குரல் கொடுத்தாலும் அவர்கள் மேல வழக்கு போடுற ஒரு பாசிச மனப்பான்மையோடு இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது அவங்க அரசாங்கம் தன்னை மாற்றிக்கோன்னு நாம நினைச்சோம்னா நாம தான் வந்து
முட்டாள் ஆயிடுவோம். அதனால நிச்சயம் இவங்க மாற மாட்டாங்க, மக்கள் ஒன்னா சேரணுங்கிறது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. பொதுவா இப்போ இந்த பாசிச அரசாங்கம்ங்கிற ஒரு கடுமையான வார்த்தையும் கூட பயன்படுத்திருக்கீங்க. ஆனா இது ஏதாவது உதாரணம் இருக்கா? இப்ப வந்து இந்து விரோத போக்காக மட்டும்தான் நீங்க வந்து உங்களுடைய குற்றச்சாட்டு, அரசாங்கத்தின் பேர்ல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, நீங்க ரெண்டு பேருமே வைத்திருக்கிற குற்றச்சாட்டு வந்து இது வந்து இந்து கோவில்களை மட்டும்தான் இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு. இன்னைக்கு கூட இந்து முன்னுடைய மாநில தலைவருடைய அறிக்கை ஒண்ணு வந்திருக்கு, அதுல கூட அவரு ரெண்டு மூணு விஷயம், அவர் நிறைய சாலைகளை ஆக்கிரமித்து சில தலைவர்களுடைய அந்த இதெல்லாம் இருக்குது, சிலைகள் எல்லாம் இருக்குது, சட்டவிரோதமான சர்ச்சுகள், மசூதி உள்ள அந்த மாதிரியான வழிபாட்டு தலங்கள் எல்லாம் கூட இது பண்ணாம இருக்குது அப்படின்னு அவரும் கூட அது மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி ஏதாவது உண்மையாவே அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்காம இருந்தாங்கன்னா கட்சி அலுவலகமோ இல்ல தேவையில்லாத சாலை ஆக்கிரமித்திருக்கிற சிலைகளோ எதுவும் நீக்கப்படவே இல்லை. நீங்க உங்களுடைய சொல்ல தலைவர் சொல்ல நம்ம தலைவர் சொல்லக்கூடிய விஷயத்துல உண்மையான உதாரணம் இருக்கா? திருச்சி சோ பொதுவா கடந்த சில தினங்களாக இந்த ஆட்சி வந்த பிறகு திடீர் ஜபக்கூடங்கள் அதிகமாயிடுச்சு. தமிழ்நாடு முழுக்க திடீர் ஜபக்கூடங்கள், கிறிஸ்துவ மதத்தினுடைய ஜபக்கூடங்கள் அதிகமாயிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, ஜபக்கூடத்துக்கு நாங்கள் அனுமதி வாங்க வேண்டியதில்லை. ஆனா சட்டம் என்ன சொல்றது, எந்த கட்டடம் என்ன இதுக்காக நடைமுறைக்காக வாங்கப்பட்டதோ அதான் பயன்படுத்தோன்னு சொல்றோம். இல்லை எங்க இடத்துல நாங்கள் என்ன வேணா பண்றோம் அப்படின்னு சொன்னா அவங்க இடத்துல அப்படி பண்ண முடியாது. ஏன்னா எதுக்காக அனுமதி வாங்கப்பட்டோ அதான் செய்ய முடியும். சட்டம் அதான் சொல்றது, அதை புரிஞ்சுக்கிறது இல்லை அதிகாரி. அவங்க இடத்துல அவங்க என்ன வேணா பண்ணலாமே அப்படின்னா அது திருப்பி ஒரு ஆள் கேட்கிறான். ஒரு ஆடியோ மீட்டிங்ல நடக்குது, ஒரு சர்ச்சை சம்பந்தமான வழக்கு நடக்குது, ஆடியோ சொல்ல அவங்க இடத்துல நடத்தின உங்களுக்கு என்ன ஆன்சர். அப்போ அவன் தான் கேட்கறான், எங்க எங்க இடத்துல நாங்கள் சாராயம் காய்ச்சி நாங்கள் காய்ச்சலாமே, எங்க இடம் தானே சட்ட விரோதம் தானே அப்படின்னு கேட்கிறான். அப்ப அது இப்படிலாம் பேசக்கூடாது. என்னையாது ஒரு சட்டத்துல என்ன இருக்குதோ அதான முடியணும். எங்க இடத்துல என்ன வேணா செய்ய முடியுமா? அப்ப இது எந்த என்ன நோக்கத்துக்காக அந்த இடம் வாங்கப்பட்டதோ என்ன இடத்துக்காக செய்யணும் அதை செய்யணும். இந்த மாதிரி விஷயங்கள்ல சமீப காலமா நூற்றுக்கணக்கான ஜபக்கூடங்கள் திடீரென்று முடிச்சிருக்கு. அதிகாரி சொல்லப்போற அதிகாரி அதை தடை செய்யறதுக்கு மறுக்கிறாங்க, மிரட்டுறாங்க. உதாரணத்துக்கு திருப்பூர் பக்கத்துல வீரபாண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு பட்ட பகுதியில ஒரு ஜபக்கூடம், வெளியூர் இருந்து நிறைய பேர் வந்து ஒரே பிரச்சனை அந்த ஊர் மக்களுக்கு அவங்களுக்கு. அப்ப அந்த அதிகாரிகள் இன்னைக்கு மேல பிசிஆர் போட்டு, ஏன் சார் என்ன சார் அவர் கிறிஸ்துவ நாங்க இந்து எப்படி சார் பிசிஆர், அதெல்லாம் தெரியாது, அவரை வந்து பிசிஆர் போட்டு மிரட்டுறாரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த மக்கள் கூட நம்ம இந்து மணி அங்க போக வேண்டியதாக சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி பல்வேறு இடங்கள்ல பரடம் பக்கத்துல காளிவேளாம்பட்டி பகுதியில ஊர் மக்கள்லாம் திரண்டு அந்த ஜப கூட அந்த சர்ச்சு கட்டினாங்க, நிறுத்தம்னு சொல்லி கடந்த வாரம் நம்முடைய மாநில தலைவர் அவங்க போயிட்டு வந்து ஒரு மக்கள் ஆலோசனை கூட்டம் நடந்தது ஒரு கல்யாண மண்டபத்தில். அதுக்கு போலீஸ் ஆலோசனை கூட நடத்தக்கூடாது, என்னங்க இது மண்டபத்துக்குள்ள நிகழ்ச்சி நடத்துறாங்க, ஊர்ல ஒன்று சேர அதெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஆடியோ உத்தரவு போட்டு தாசில்தார் நேற்று முன்தினம் வந்து அந்த கட்டிடத்தை நிறுத்திக்கிறாங்க, தயவு செய்து செய்யாதீங்க, மக்கள் ஒன்று சேர்றாங்க. அப்ப மக்கள் ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் நிறுத்துவாங்க, அது அது வரைக்கும் சட்டம் வந்து செய்ய மாட்டாங்க. சட்டத்துல வந்து இந்த திடீர் ஜபக்கூடங்களுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும். சில நாட்களுக்கு முன்னால ஒரு கிறிஸ்துவ வழக்கறிஞர் ஒருத்தர் ஒரு அணியை சேர்த்துட்டு கலெக்டர் ஆஃபீஸ்ல முற்றுகை போராட்டம் நடத்துறார். காலையிலிருந்து சாயங்காலம் உட்கார்ந்துட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போக மாட்டான், எங்களுக்கு அனுமதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 50 பேர். ஆனா இந்த அரசாங்கம் வந்து அவங்க கைது பண்றதுக்கோ அவங்க மேல வழக்கு போடுறதுக்கோ பயப்படுறாங்க. ஒரு 50 பேர் கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் இந்த காலையிலிருந்து ராத்திரி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த வளாகத்துல, அவங்களும் ஏன் வழக்கு போட மாட்டேங்கிறாங்க? நாங்க ஒரு கருத்து பதிவு விட்டா உடனே அவங்க மேல வழக்கு போடுறது இந்த அரசாங்கம் இப்படி எல்லாம் பண்றாங்க. அரசாங்கம் மற்ற சிறுபான்மை அப்படின்னு மறுக்கிறாங்க. அதே மாதிரி திருப்பூர் பக்கத்துல திருமுருகன் பூண்டி அங்க இருக்கிற ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் இருக்கு, திருமுருகநாத சுவாமி கோவில் அப்படின்னு கிட்டத்தட்ட 2500 பழமையான கோவில். அந்த கோவில் பக்கத்துல ஒரு முடவன் கம்பெனி புரோல் வாங்கிட்டு ஒரு வழிபாட்டு மசூதி நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா வேணுகோபால் கமிஷன் என்ன சொல்லுது அப்படிங்கிறது சொன்னோம்னா புரிய மாட்டேங்குது. வேணுகோபால் கமிஷன் ஒரு வழிபாட்டு தலத்துக்கு இன்னொரு வழிபாட்டு தலத்துக்கு 100 மீட்டர் இடைவெளி இருக்கும்னு சொல்லுது. வழிபாட்டு தலம்னு சொல்லி ஒரு அந்த ஊர்ல 20 பேர் மட்டும் வராங்கன்னா திடீர் ஒரு 100 பேர் 1000 பேர் வந்துடுறாங்க. அப்புறம் அந்த மக்கள் மட்டும் போராடுறாங்க. ஆனா இவங்க சட்ட ரீதியே இவங்க செய்யறது கிடையாது. திடீர் பிரச்சனை இருக்கு, கோயில் பக்கத்துல இருந்த இடத்துல மசூதி வந்துருக்கு, இதையே கட்டலாமா வேண்டாமா எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி கொடுமுடியில, கொடுமுடியில இருக்கின்ற மிகப்பெரிய ஸ்தலம் வந்து இந்த கொங்கு பகுதியில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த கொங்கு அந்த கொடுமுடியில் இருக்கிற மகுடேஸ்வரர் கோவில்
அந்த மகுடீஸ்வரர் கோயிலுக்கு போய் தான் அங்க இருக்க அவங்களுக்கு உயிர் நீத்தோருக்கெல்லாம் அந்த தர்ப்பணம் பண்றது, அந்த சுத்திகாரி வெள்ளம் பண்றது மிகப்பெரிய பிரபலமான கோவில். அந்த கோவில் வாசல்ல ஒரு சர்ச் கட்டி வச்சிருக்கிறாங்க. அதுக்காக மக்கள் எத்தனையோ மனு கொடுத்துருக்காங்க. வேணுகோபால் கமிஷன் காரணம் கட்டி கோர்ட்ல போய் வழக்கு இருக்குது. ஆனா அந்த அதிகாரம் அந்த பக்கம் போறது கிடையாது. ஏன்னா அவங்க சிறுபான்மையை ஓட்டு, இந்த அரசாங்கம் சிறுபான்மைக்கான அரசாங்கம்ட்டு அப்பாவும் சொல்றாங்க, இது உங்கள் அரசாங்கம், இனிக்கோ எதிராக இவங்களுக்கான அரசாங்கம். ஸ்டாலின் ஒருபடி மேல போய் சர்ச்சுக்கே போறாரு. ஒரு பாதிரியார் இறந்துட்டார், அந்த வசதிக்காக அந்த லயோட கல்லூரிக்குள்ள இருக்கிற சர்ச்சுக்குள்ளேயே போறாரு. சர்ச்சுக்குள்ளேயே போய் அஞ்சு நிதிகள் நடத்துறாரு. அப்ப என்ன செய்யறாங்க இந்த அரசாங்கம்? ஒருதல பட்சமா இருக்குதுங்க. இதோட வேற என்ன உதாரணம் சொல்ல முடியுமா? அப்போ பெரும்பான்மை இந்துக்களுடைய உணர்வுல மதிக்கிறது இல்லை. உங்களுக்கு ஆக்கிரம் இருக்குதுன்னா நிறைய இடங்களை மக்களை நகர்த்தி கொடுத்துருக்காங்க, கோயில பல்வேறு இடங்களில் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்ககிட்ட பேசி அவங்களுக்கு மாற்று இடம் கொடுத்து பாலாலயம் பண்ணி இது மாதிரி செய்யலாம். இதுக்கு எந்த அரசாங்கம் தயாரும் அதிகாரி தயாரும். ராத்திரி வந்து 4 மணிக்கு 3 மணிக்கு இடிக்கிறது வந்து எந்த விதத்துல நான் இது சரியான அரசாங்கம், ஜனநாயக அரசாங்கமா, இது ஜனநாயக ஆட்சியா? நீங்க காட்டாட்சி மதம் நைட்டு 3 மணிக்கு 4 மணிக்கு சத்தம் இல்லாம டமாட்டுமே இடிக்கிறது வந்து. அப்போ இந்த அரசாங்கத்துல பகல்ல வந்து செய்யறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல, மக்களை எதிர்கொள்வதற்கு அவர்கள் பயப்படுறார்கள் அப்படின்னு தான் அது கருத்து. ஒரு பக்கம் இந்த மாதிரியான கோவில் இடிப்பு, இது மாதிரியான தொடர்ந்து நீங்க திருப்பூர் கோயம்புத்தூர் பகுதியில் சென்னையில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இன்னைக்கு கூட காலையில இந்த இடிப்புல பக்கத்துல ஒரு கட்சி அலுவலகம் இருந்ததா சொன்னாங்க. இந்த மாதிரியான அதையெல்லாம் விட்டுட்டாங்க, அதை சுத்தி வந்து கூட இதே இடிச்சு போனாங்க. அந்த மாதிரி எல்லாம் அது ஒரு சம்பந்தமா சொல்றேன். மழைநீர் கால்வாய், மழைநீர் கால்வாய் போடுறாங்க, கால்வாய் நேரா போகுது. திடீர்னு சாலை ஆக்கிரமிப்பு பண்ணி பிளாட்ஃபார்ம் ஆக்கிரமிப்பு பண்ணி கட்சி அலுவலகம் கட்டி வச்சிருக்காங்க. அந்த கட்சி அலுவலகத்தை விட்டுட்டு சாலையை நோண்டி மழைநீர் கால்வாய் அப்படி திரும்பி போகுது. அந்த இடத்துல மட்டும் திரும்பி கொண்டு போய் மெயின்ல கொண்டு போய் கலக்குறாங்க. அதாவது கட்சி அலுவலகம் தலைவர்களுடைய சிலைகள் பொது இடத்துல தலைவர்களோட சிலை வைக்கக்கூடாது, இருக்கிற சிலையெல்லாம் மாற்றணும், இதெல்லாம் சொல்லி நீதிமன்றம் ஏற்கனவே சொல்லியிருக்கு. ஆனா நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துவதில் இந்த அரசாங்கம் பல விஷயங்கள், பல நீதிமன்ற தீர்ப்புகளை பத்தி கவலையப்படுறது. இந்து சமய அறநிலைத்துறை சம்பந்தமான தீர்ப்புகள் வந்தாலும் கவலைப்படுறதில்ல, அதே மாதிரி பொதுவான தீர்ப்புகள் வந்தாலும் இதை பற்றி கவலைப்படுறதுல நிறைவேற்றுவதும் இல்லை. நீ என்ன தீர்ப்பு கொடுக்கறது, நான் என்ன அமல்படுத்துறது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இந்த அரசாங்கம் எடுத்துக்கு. நீங்க மசூதி வந்து மசூதி இல்ல சர்ச்சு இந்த மாதிரி பல இடங்கள்ல இன்னைக்கும் அப்படியே இருக்குங்கிறதுக்கு உதாரணமா சென்னையிலேயே கோயம்பேடு சிஎம்டிஏக்கு சொந்தமான இடம், அந்த இடத்துல மசூதி கட்டுவதற்கான வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அப்பவே நாம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்து முன்னணி தகவல் சொல்றாங்க, நாம போய் சொல்றோம். சிஎம் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஐஜியை பார்த்து மனு கொடுக்கணும். நீங்க எப்படி அதுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க, அந்த இடத்தை விற்கிறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னு ஆரம்பிச்சு அதுல இருந்து ஆரம்பிச்சு நடக்குது. 2021 இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு கொஞ்ச நாள் அமைதியா இருந்தவங்க கடகடகடன்னு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்ட ஆரம்பிச்ச உடனே போலீஸ் வர்றதில்ல, போலீஸ் கவலைப்படுறது இல்லை, அதே மாதிரி கார்பரேஷன் கேட்கவே இல்லை, சிஎம்டிஐ இதை பத்தி பேசவே இல்லை, எதை பத்தியும் கவலைப்படலை. எந்த அதிகாரமும் எந்த துறையும் கூட ஏன் கட்டுற, ஏன் இந்த இடத்துல கட்டுறீங்க, அனுமதி கிடையாது, நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு கட்டக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு எல்லாம் எதை கொடுத்தாலும் இதை அமல்படுத்துறதுக்கு தயாரா இல்லை. நீ வேணா கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டுக்கு போ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இன்னைக்கு அதிகாரிகள் மனசுல. அதிகாரிகளுக்கு ஒரு விஷயம் புரியணும், இன்னைக்கு ஆட்சியாளர்கள் இன்னைக்கு வருவாங்க நாளைக்கு போவாங்க, அதிகாரிகள் என்னைக்கும் இருக்கக்கூடியவங்க. இவங்க சொல்றத கேட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா நாளைக்கு கம்பி எண்ணக்கூடிய, இல்ல இவங்க நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை அமல்படுத்தாம இருந்தாங்கன்னு சொன்னா இவங்க தான் தண்டனைக்குள்ளாவர், சிறையில போய் கம்பி எண்ணக்கூடிய வேலையில இவங்க தான் இருப்பாங்க. அதை அவங்க புரிஞ்சுக்கணும். ஆனா அதை புரிஞ்சிக்காம இன்னைக்கு ஆட்சியாளர்கள் சொல்றாங்கிறதுனால கிறிஸ்தவ சர்ச்சையோ மசூதியோ அதெல்லாம் விட்டுட்டு என்ன வேணா நடக்கட்டும் பாத்துக்கலாம். நம்ம கொடுங்கையூர், சென்னையில கொடுங்கையூர் பகுதியில நம்ம பிள்ளையார் கோவில் இருக்கு, கோவில முழு பாதுகாப்போட நீதிமன்ற தீர்ப்புன்னு சொல்லி இடிச்சாங்க. அதே நீதிமன்றம் பக்கத்துல இருக்கிற சர்ச்சு அதையும் இடிக்கணும்னு சொல்லி நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. ஆனா அந்த நீதிமன்ற தீர்ப்பு இன்னைக்கு வரைக்கும் அமல்படுத்தவே இல்லை. அவங்க வந்து ரெவியூவுக்கு போயிட்டாங்க, நாங்க வந்து அரசாங்கம் சொல்ற மாதிரி மாத்தி கட்டிக்கிறோம்னு மனு வாங்கிட்டு இவங்களே வாங்கிக்கிட்டு நீங்க மாத்தி கட்டுங்க, அரசாங்கம் உங்க பெர்மிஷன் வாங்கிட்டு கட்டுங்க, பெர்மிஷனுக்கு அப்ளை பண்ணுங்க, இடிக்க முடியாது இப்படி எல்லாமே சொல்லி இன்னைக்கு வரைக்கும் இடிக்காம கிட்டத்தட்ட 3 மாசம் ஆகுது.
மூணு மாசமா இடிக்கிற வேலையை நடத்தல. ஆனா நம்ம கோவில் இந்து கோவில்னு சொன்னா பெரிய போலீஸ் படையோட வந்து நேரம் மறுநாள் காலையில இடிக்கிறது. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னா மறுநாள் காலையில கோவில் இடிக்கல். ஆனா கிறிஸ்தவ சர்ச்சோ முஸ்லீம் மசூதியோ இல்ல வேற இந்த மாதிரி ஏதாவது மாதா சுரூபம்னு சொல்றாங்களே அந்த மாதிரி பொம்மையோ அது மாதிரி எதா இருந்தாலும் அதெல்லாம் எடுக்கிறது இல்லை. மிக தெளிவாக இந்துக்களோட விரோத மனப்பான்மை இருக்கிறதுனாலதான் இவங்க இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த அரசாங்கம் தொடர்ந்து இந்த பல்வேறு தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்கள்ல ஆக்கிரமிப்பு, நீர்நிலை ஆக்கிரமிப்பு வெவ்வேறு காரணங்களை கூறி வளர்ச்சி பணி சொல்லிட்டு இந்து கோவில்களை மட்டும் திட்டமிட்டு எடுப்பதாக உங்களுடைய தகவல்கள் சொல்லியிருக்காங்க. மக்கள் எழுச்சி பெற வேண்டும், இந்த முக்கியமான விஷயத்த நாம வந்து முன்னாடி வந்து போராடக்கூடிய ஒரு நிலை உருவாக்கணும். அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க அதனால நிறுத்தி வைத்தோம் அப்படிங்கிற ஒரு உதாரணம் எல்லாம் இருக்கும்போது இந்து மக்கள் வந்து தங்களுடைய உரிமைகளை காப்பதற்காக கடமிறக்க வேண்டும் என்ற செய்தியோடு நீங்க உங்களுடைய பல தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக இந்த நிலை மாறும், ஆட்சியாளர்கள் மாறலாம், ஆனா வந்து அரசு அதிகாரிகள் இவங்கதான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த தகவலும் சரியான தகவல் தான். ஆனால தொடர்ந்து இந்த விழிப்புணர்வு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்க உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம், நன்றி.